நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, ஏன் முக்கியமான வீடியோ, ஏன்னா மற்ற வீடியோ மாரி இல்லை. கும்பராசிக்கு இப்போ கோச்சார ரீதியாக அந்த ராகு கேது உடைய நிலை, இதன் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். ராகு ரெண்டாம் பாவத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு, எட்டாம் பாவத்தில் கேது இருக்கிறாரு. இந்த இடத்துல தான் அவமான அசிங்க கஷ்டத்தை கொடுக்க நிலைய நிலையை கொடுப்பார். இப்போ 2/7/8 வந்து ரெண்டுன்றது வாக்கு, குடும்பம், பணம், தவறான வழியில் வரக்கூடிய பணத்தை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். இது எல்லாருக்கும் பொருந்தாது. சுய ஜாதகத்தில் கடுமையாக பாதித்தவர்கள் கூட தான் பொருந்தும். ஏன்னா எல்லாருமே இங்கே விபச்சாரம் பண்ணக்கூடியவங்க கிடையாது. எல்லாரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடக்கூடியது, எல்லாரும் சூதாட்டத்துக்கு அடிமையாக கூடியவர்கள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த தாக்கம் ஏற்படும். ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள், ஆனால் சூதாட்டத்தில் மாட்டிக்கொண்டு பணத்தை எல்லாம் இழந்தவர்கள், ட்ரேடிங் பண்ணுறேன். இன்னொரு பழக்கம், இது ரெண்டுமே இருக்கிறது குடிப்பழக்கத்தால் உடல்நிலையை பாதிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் விபச்சாரம் என்ற இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்றது எதுவுமே நம்ம பேசக்கூடாது. ஆனால் சப்ஜெக்டு இதெல்லாம் வந்து இந்த கோச்சார ரீதியாக வந்து தாக்கத்தை அதிகமாக கொடுத்துட்ருக்கு. எல்லோரும் நல்ல நிலையை நோக்கி போகணும். அப்போ இந்த மூணு தாக்கமும் ஒருத்தங்களுக்கு இருக்குது. என்ன தான் பண்ணுறது, எதுவும் வந்து யாரும் விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யலை, கிரகங்கள் இழுத்துட்டு போகுது. ஸோ இதுலேருந்து மீள்றதுக்கான வழி, முதல் வழி, மிக மிக முக்கியமான வழி, ராகு அந்த குரு மிக முக்கியமாக செயல்படக்கூடியவர். ஏன்னா குரு வந்து ரெண்டாம் பாவத்துக்குரியவர், மூணில் உட்காந்துருக்கிறார், வக்கரமாக இருக்கிறாரு. அவர் சுக்கரனுடைய வீட்டை பார்த்துட்ருக்கிறாரு. மிக முக்கியமாக இந்த ராகு வந்து கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்த வைக்கிது, கெட்ட கெட்ட வார்த்தை பேச வைக்கிது, கடுமையாக பேச வைக்கிது. தனிமையில் போய் உட்காந்து அழ வச்சுக்கிட்டே இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த கெட்ட பழக்கத்தில் மாட்டிகிட்ருக்கிறேன், மீள முடியல. ஏன்னா இங்கே யாரும் கெட்டவங்களே கிடையாது. கிரகங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தப்பான விஷயத்தோடு இழுத்துட்டு போயிடுது. அது இழுத்துட்டு போயிட்டு தனிமையில் அழ வைக்கிது, யாராவது ஒருத்தவங்க மிரட்ட வைக்கிது, யாராவது ஒருத்தவங்க மிரட்ட வைக்கிது, யாராவது ஒருத்தவங்க ஒரு ரொம்பவும் எமோஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, டென்ஷன் அதிகமாக உருவாக்குறாங்க, வலிகள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க வெளியாட்கள். இதனால் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்குது, உறவினர்களிடையே உறவுகள் பாதிக்குது. ஏன்னா இங்கே ரெண்டுன்ற அந்த குடும்பஸ்தானம் பணம், அந்த பணம் வந்து சூதாட்டத்தில் போய் விடும்போது வழி தாங்க முடியாது. குடிப்பழக்கத்தில் போய் செலவு பண்ணி உடம்பு ஆரோக்கியத்துக்கு எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அது ரொம்ப தொந்தரவு. விபச்சாரம்ன்ற அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதுவுமே வந்து மன ரீதியாக அழ வைக்கும் தனிமையில். ஸோ அந்த தாக்கமும் இந்த மூணு விதமாக ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியில் மாட்டிகிட்டு துன்பமான நிலை. சூதாட்டன்றது பேராசை, எப்படியாவது ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும் ஒரு மாதத்தில். அது வந்து ஒரு வீடு கட்டக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், ஒரு அரசு வேலையாக இருக்கலாம், இதுமே எந்த விஷயமா இருந்தாலும் அது பேராசப்படும் போது அது சூதாட்டமாக மாறுது. போதைக்கு குடிப்பழக்கத்தை இழுத்துட்டு போகுது. மன ரீதியாக குழப்பத்தால் வந்து தவறான வழிக்கு இழுத்துட்டு போகுது. அந்த விபச்சாரன்ற வார்த்தை கூட அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே பாவம் நிறைய பேர் மன ரீதியான ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு துன்பம் அடைகிறாங்க. அப்போ 2/8 புதனும் குருவும் ஒரு நிலையிலிருந்து, புதன் வலிமை பெற்று, புதன் அங்கே வலிமையான நிலையில் இருக்கும்போது அவமானம், கஷ்டம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு செய்யக்கூடிய விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது, தெரிய வச்சிருது. இதில் போய் உன் 1 கோடி விட்டுட்டானா அப்படின்னா எப்படி வலி ஏற்படும்? இன்னும் உன் குடிப்பழக்கத்தை மாட்டிக்கிட்டானா எப்படி வலி வேதனை கொடுக்கும்? இந்த பொண்ணு இந்த மாதிரி வழிக்கு தப்பான வழிக்கு போதா? எப்படியும் அந்த நெகட்டிவ் ஃபீல்குள்ளே அந்த மாட்டை வைக்கிது. இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மிக முக்கியமான பரிகாரங்களில் கேதுக்குரிய பரிகாரங்கள் விநாயகர் வழிபாடு. ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து விநாயகர் பகவான் எனக்கு துணையாக இருக்கிறார், எல்லாமே நல்லதே நடக்குது அப்படின்னு நான் அந்த பாசிட்டிவான வார்த்தையை 7 தடவை எழுதுவேன். அந்த 7ன்றது அந்த 7ஆம் இடத்துக்குரிய கேது பகவான். ஸோ அந்த தடையை வந்து முழுக்க முழுக்க நிவர்த்தி ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு சிக்கல், சிரமமான விஷயங்களில் இருந்தால் மீளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி நல்வழிக்கு கொண்டு போயிடும். ஒரு மனிதன் நல்வழிக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது சில பரிகாரங்களை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் கொண்டு போயிடும். வறுமையால் தான் இந்த விஷயத்துக்குள்ளே நான் மாட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னாலும் அந்த வறுமையை போக்கிடும். அப்போ உயர்ந்த ஒரு வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு நல்வழியை காட்டுவார்கள், நல்ல சிந்தனையை கொடுப்பார்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படியே படிப்படியாக ஏற்படும்.
அந்த வாக்குஸ்தானத்துக்கு ராகு கெட்ட வார்த்தை பேச வைக்கும், பேசக்கூடாது. கும்பராசிக்காரங்க கெட்ட வார்த்தை பேச வைக்கும், பேசாமல் நீங்கள் தவிர்த்து விட்டீர்கள் என்றால் மிக 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 உன்னதம், எல்லா தடைகளும் நிவர்த்தியாகும். இது வந்து பகுதி ஒன்று, ஒரு அடிப்படை வீடியோ தான். இன்னும் டீட்டெயிலிங்காக ஒவ்வொரு கிரகத்துடைய நிலையும் அடுத்தடுத்த காணொலியில் வரும். இதுக்கிடையே முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். நீங்கள் பொக்கிஷன்ன்ற புக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. இந்த புக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், விருப்பக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் நீங்கள் கனடா நாட்டில் இருக்கீங்க, டேக்ஸ் சம்மந்தமே அந்த டவுட்னா +1 647 232 7909 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஜாதகத்துக்கான கட்டணம் என்னால் இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும், பார்க்க முடியுமா அப்படின்னு கேளுங்க. முடியும் பட்சத்தில் நான் உங்களுக்கு எழுதிவிட்டு ஃபோனில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஜாதகத்துக்கான எல்லாருமே வந்து இலவசமாக என்னால் சொல்ல முடியாது நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ கணக்கு நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினாலும் இந்த நம்பருக்கு அனுப்பலாம். இது கட்டாயம் இல்லை, விருப்பப்பட்டால் அனுப்பலாம். எல்லாம் நல்லதே நடக்கும்.